கடையில வாங்குற மாதிரி சூப்பரான டேஸ்டியான லட்டு வீட்லயே ஈஸியா செய்யலாம் வாங்க. 3 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க, லைட்டா சால்ட் சோடா மாவு ஃபுட் கலர் ஆட் பண்ணி தோசை மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியான பதத்துல அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்ச மாவை கொஞ்சம் பெரிய ஜல்லிக்கரண்டியா எடுத்து பூந்தி போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பொரிச்ச பூந்திய தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தனியா எடுத்து வச்சுட்டு 3 கப் கடலை மாவுக்கு 2.5 கப் சுகரு 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா அது பொங்கி வர டைம்ல ஏலக்காய் தூள் லைட்டா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம பொரிச்ச பூந்தி இருக்குல்ல, அதை வந்து மிக்சியில ஒரு சுத்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த பூந்தி வந்து கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதா மோத்திச்சூர் லட்டு மாதிரி கிடைக்கும். அதை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்துட்டு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு முந்திரி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கெட்டியா வரைக்கும் கலந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான லட்டு வீட்டில் ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.